ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மாலை வணக்கம் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்து லீவ் வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு சில இடங்களில் தீவிரமான மழை இருந்துச்சு, ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழை இருந்துச்சு. இப்போதைய கூட வந்து ஈவினிங் டைமில் ஸ்கூல் வர டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் சற்று அதிகரித்து வந்து ஆங்காங்கே வந்து தூரல் மழை ஸ்டார்ட் ஆகி வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா லீவ் வராமல் இருந்திருக்கு. ஏன்னா வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ரெயின் தாக்கமாக வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடாமல் இருந்திருக்காங்க. ஆனால் இது மாதிரி வந்து நாளைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய விதமான டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து லீவ் ஆனது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நோக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய விஷயமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய சென்னை வானிலை மையம் ஒரு முக்கியமான ஒரு இதுவை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 18 மாவட்டங்கள் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்கெங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேலூர், திருப்பத்தூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் மாலை 7 மணி நிலவரப்படி அதுக்கப்புறம் மாலை டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் டைமில் வந்து இன்று வந்து பார்த்திங்கன்னா அதிதீவிரமான மழை எங்கெங்கெல்லாம் பெய்யக்கூடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய வரைக்கும் வந்து சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், வேலூர், திருப்பத்தூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் லேசான மழையும் வந்து ஓரிரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சொன்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழை இருக்கா, நீங்கள் வீடியோ பார்த்துருக்க சமயத்தில் வந்து உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து கனமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்து நாளைக்கு வந்து விடுமுறை, இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கிறது என்று தான் வந்து கூறப்பட வேண்டும். இது வந்து தற்போதைய நிலவரப்படி வந்து வானிலை இருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8:30 மேலே அதுக்கான வந்து டெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு அப்டேட்டில் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.